எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நுகர்வு கலாச்சாரத்தினால் பலரும் செல்வத்தை பெருக்க சேர்க்க ஆசைப்பட்டு பல வழிகளை கையாளுகின்றனர். உழைத்து செல்வம் சேர்க்க நினைக்கும் கூட்டம் ஒருபுறம், உழைக்காமல் பிறரை சுரண்டி குறுக்கு வழியில் செல்வம் சேர்க்கும் கூட்டம் இன்னொரு புறம். ஆனால் செல்வம் உண்மையிலே தவறில்லை. செல்வத்தை வைத்திருப்பதும் தவறில்லை. ஆனால் அதை சேர்க்கும் வழியும் பயன்படுத்தும் செயலை பொறுத்து அது அமைகிறது. எவனொருவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். இதைத்தான் தாலந்து ஓமையிலே வாசிக்கிறோம். இறைவன் கொடுத்த கொடைகளை முடக்கிவிட்டால் அது பலனற்று போகிறது. பலன் தராத அத்திமரத்தை ஆண்டவர் இயேசு சபிக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே வரும் உவமையும் இதே கருத்தைத்தான் வலியுறுத்துகிறது. ஒருவனுக்கு நல்ல நிலம் விளைச்சல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பண்படுத்தாது சேர்த்து பதுக்கி வைக்க நினைப்பது, தான் தனது என்ற குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வர மறுப்பதும், மிகுதியான செல்வம் கொண்டிருப்பதால் வாழ்வு வந்துவிடாது. உண்மையான வாழ்வு என்பது பகிர்ந்து மகிழ்வோடு இறப்பது. அதற்கு இறையன்பும் பிறரன்பும் அடிப்படையான ஒன்று. தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிராமல் பிறரன்பு என்று பேசுவது அர்த்தமற்றது. இயேசுவின் புகழையும் ஞானத்தையும் அறிந்த ஒருவன் இவ்வகை வழக்குடன் இயேசுவை அணுகியது வியப்பாக இருக்கிறது. ஆனாலும் இயேசுவினுடைய போதனை இன்று மட்டும் எங்களுக்கும் நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறது. இறைக்கின்ற கிணற்றில் ஊற்றெடுக்கும், இறைக்காத கிணற்றில் ஊற்றெடுக்காது. அதனால் அந்த தண்ணீர் பலனற்றதாக மாறிவிடும் என்பதை அறிந்த நாம் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள மறுப்பது ஏன்? பதில் தேடியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மலர் யாவும் தன்னை